தமிழ் பேசும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சிறந்த அத்தர் பத்தி தான் உங்க கூட பேசலாம்னு இருக்கேன். அத்தர் வெட்டிவேர் ரூக்கஸ் அப்படிம்பாங்க. இது ஒரு புல்லோட வேர் பகுதி, அந்த வேர் பகுதி தான் ரூக்கஸ். அதுல ஆயில் பேஜ் தயாரிச்சு அத்தர், ஒரு மிக சிறந்த அத்தர் ரூக்கஸ். முதல்ல இதனுடைய பயன்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். குளுக்கோஸ் இந்த வேரை வந்து காய வச்சு எப்படி தயாரிப்பாங்கன்னா, ரொம்ப காய வச்சு இந்த வேரை ஒரு டிஸ்டில் பண்ணி பாயில் பண்ணி அதில் இருந்து ஒரு ஆயில் பேஸ் எடுப்பாங்க. அந்த ஆயில் பேஸ் தான் வந்து அத்தர் அத்தர் இதில் பண்ணியிருப்பாங்க. மிகவும் சிறந்த ஒரு ரிச்சான ஒரு அத்தர்னே சொல்லலாம். மிகவும் பயனுள்ள, நம்மளுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு அத்தர். வாசனையிலையும் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் நான் சொல்கிறேன், குளுக்கோஸ் அத்தர் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக தயாரிக்கிறது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இதை வந்து தயார் பண்ணுறாங்க. இந்தியாவில் நிறைய இடங்களில் தயார் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக வந்து இந்த குளுக்கோஸ் வெட்டி வேரோட வேரை வந்து இந்த வேரை வந்து மற்ற இடங்கள்லேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கன்னோஜுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. அங்கே தான் அதிகமாக வந்து இந்த குளுக்கோஸ் அத்தர் வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த வெட்டி வேரோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வெட்டி வேரை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வயிறு சம்பந்தமான என்ன நோய்களாக வேணாலும் இருக்கட்டும், வயிறு சம்பந்தமான எந்த நோயுமே தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு இதுதான் குளுக்கோஸ் வெட்டி வேர். இயற்கையான முறையில் நம்மளுடைய உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அருமருந்துன்னே சொல்லலாம். நம்மளுடைய வெப்பத்தை தணித்து நம்மளுடைய உடம்பை வந்து வெயில் காலங்களில் எப்போயுமே குளுமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். இது வெப்பத்தோட எதிரின்னு கூட சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, வெப்பத்தோட எதிரி. நம்ம இது இருந்து ரூக்க வெட்டி வேரை வச்சு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். வெப்ப காலங்களில் ரொம்ப சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, இதோட வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து கன்னோஜில் ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு வாங்கினேன். ஒரிஜினல் அத்தர் ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே யூஸ் பண்ணேன், லேட்டவுன் கொஞ்சம் ஆனவுனே. நல்ல வாசனை இது வந்து, முதல்ல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெர்பல்னஸ், ஒரு பச்சை தன்மையான ஒரு ஹெர்பல்னஸ். புல்லோடைய வாசனை, அந்த டிஸ்லைட் பண்ண அந்த ஹெர்பலோடைய வாசனை வருது. கொஞ்ச நேரம் அப்படியே லே டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் டைம் எடுக்க இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே இனிப்பு தன்மையாக மாறும், ஒரு ஸ்வீட்னஸ்க்கு போகும். ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிரீமினஸ்ஸு, ஒரு ரிச்னஸ்ஸு, நம்ம மனசை வந்து அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாசனைன்னே சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, பிபி இருப்பாங்க, நம்ம மனசை எப்போவுமே சாந்தப்படுத்தி நம்ம எப்போவுமே குளுமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அத்தர். நம்மளுடைய டென்ஷனை குறைச்சி, நம்ம டிப்ரெஷனை குறைச்சி, ஒரு என்ன யோக நிலைக்கு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும். இன்னொன்று இந்த அத்தரில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த ஒரு அத்தரும் நம்ம யூஸ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு வந்து நம் வாசனை தெரியும், நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அத்தர் குளுக்கோஸ் அப்படி கிடையாது. இந்த வாசனை நம்மளையும் சந்தோஷப்படுத்தி நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும். ரெண்டு பேத்துக்குமே வாசனை வந்து பகிர்ந்துக்கலாம். மிகவும் சிறந்த அத்தர் இது வந்து. நன்மை பயக்கக்கூடியதும் கூட, நம்ம உடல் ரீதியாக மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. இந்த அத்தரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பயன் அடையணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி உறவுகளே.